ஹலோ ட்ரேடர்ஸ், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் 15 minutes ஷார்ட். அண்ட் நான் ஏன் இப்போ கோல்டில் அப் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துலேருந்து பாருங்கள் புல் பேக், அண்ட் அகைன் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர் இருக்குது. சி 1800.00, திஸ் பிளாக் லைன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து ரிவர்சல்ஸ், இதுக்கு மேலே மார்க்கெட் போகவே விடலை. சி மார்க்கெட் ட்ரை பண்ணியிருக்கு பட் போக விடலை. அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம் வந்திருக்கு. அகைன் இந்த ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ண முடியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மைனர் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, சி இப்போ மைனர் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் நமக்கு ஃபார்ம் ஆன கேண்டல் எனக்கு இந்த இடத்துல ஹேமர் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஹேமர் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணும் மார்க்கெட். இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தால் இந்த இடத்துல புல்லிஷ் எங்கல்ஃபிங் அதுவும் இல்லாமல் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் நான் 15 minutes எக்ஸ்பிரேஷனோட கொடுத்தேன். ஸோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நான் மார்ஜினல் சேஃப்டியோடு தான் கொடுத்தேன், கொஞ்சம் இது போக விட்டுட்டு. பட் 15 minutes கண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக தெரியும். நான் 15 minutes கண்டில் அப்புறமா காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறமா பாருங்கள் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ரவுண்ட் நம்பர் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கு. இன்னும் 2 minutes தான் எக்ஸ்பிரேஷன் டைம் இருக்குது. ஓகே, அண்ட் இது பைரலி சார்ட். ஸோ நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன், காலையில் யாராவது வாங்கியிருந்தா இப்போ உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் September 14. அண்ட் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இன்னும் நான் கொடுக்கல. இப்போ நான் இன்னும் ஒரு 1 or 2 hours ஸ்டாப் லாஸ் கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன். சி அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகி மேலே போச்சு. ஸோ இப்போ ஐ திங்க் இப்போ பிரேக் அவுட்டில் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். ஓகே, சி இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். இதுக்கப்புறமும் இறங்குச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காலையில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு. $14 வரைக்கும் ப்ராஃபிட் மட்டுமே போச்சு. பட் அகைன் இப்போ குறைஞ்சிருச்சு, நம்மளோட ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. சி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, அதனால தான் இப்போது ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. பட் ஒரு ஆஃப்டர்நூன்லாம் பார்த்தீங்கன்னா $14 மேலேயே போயிட்டுருந்துச்சு. அண்ட் இப்போ இன்னும் 1 minute தான் இருக்குது இங்கே. சி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம். ஸோ நமக்கு க்ரூட் ஆயிலில் லைட்டாக மிஸ் ஆகியிருந்தாலும் இப்போ நம்ம கோல்டில் பயங்கரமான ப்ராஃபிட்டே நம்ம எடுத்துட்டோம். ஓகே, அகைன் எ ஸ்ட்ராங் க்ரீன் மொமெண்டம். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 15 minutes சார்ட் தான் நான் பார்த்து வச்சேன். வெயிட் 15 minutes சார்ட்டில் உங்களுக்கு அக்யூரேட்டாக புரியும். இங்கே பாருங்கள் 15 minutes சார்ட்டில் இந்த ரவுண்ட் நம்பரு ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்புக்காக தான் நான் வந்து அப் கொடுத்தேன். பட் நல்லா பூம் ஆயிடுச்சு, அடுத்த 15 minutes நல்லா பூம் ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அதனால் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக நான் போகல. அண்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினச்சி நான் கொடுத்தேன். அண்ட் அதே மாதிரி கேப்பையும் ஃபில் பண்ணி நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் அனலைசிஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய அனலைசிஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஆல். அண்ட் டெலிகிராம்லேயும் நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.